விடுமுறை நேரம் பைபிள் அவர் பிரசன்டட் பை தி நேஷனல் பைபிள் காலேஜ் கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். சாட்டலைட் பைபிள் ஸ்கூல். வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, இந்த வான்வழி வகுப்புகளுக்கு உங்களை வரவேற்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களில் டாட்டர்ஸ் ஆஃப் ஈவ், ஏவாளின் குமார்த்திகள் என்ற தலைப்பில் இந்த தொடரை நாம் கவனிக்கிறோம். நேற்றைய பாடத்தில் ஒரு மோசமான ராணி இசபேல் அவள் கணவனையும் அந்த தேசத்தையும் கவிழ்த்து போட்டாள் என்று நாம் பார்த்தோம். இன்றைக்கு ஒரு தாழ்மையான ராணி அவளுடைய கணவனாகிய அரசனையும் அவளுடைய இனமாகி யூத ஜனங்களையும் எவ்விதமாக ரட்சித்தாள், காப்பாற்றினாள் என்ற தகவலை இன்றைக்கு நாம் கவனிக்க இருக்கிறோம். 1 பேதுரு 5:6 ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அநேக சமயங்களில் கடவுள் என்ன செய்கிறார், என்னை மறந்து விட்டார், என்னுடைய ஞாபகம் அவருக்கு இல்லை என்பது போல நாம் நினைக்கிறோம். ஆனால் நாம் நம்முடைய இருதயத்தை ஆண்டவருடைய கரத்திலே கொடுத்து அவருடைய பொறுமைக்காக நாம் காத்திருக்க வேண்டும். 1 சாமுவேல் 2:8 அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். இந்த 2 வசனங்களும் தேவனால் நமக்கு என்ன செய்ய முடியும், அவரால் சிறியவன் யார் பெரியவன் யார் என்பதை பார்க்க முடியும், குப்பை எது உயர்ந்த மேடு எது என்பதை அவரால் பார்க்க முடியும், தரித்திரம் எது ஐஸ்வர்யம் எது என்பதை காண முடியும். ஆக தேவனாலே குப்பையிலிருந்து கோபுரத்துக்கு நம்மை உயர்த்தவும், சிறியவனை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கவும், தாழ்ந்தவர்களை சிங்காசனத்துக்கு உயர்த்தவும் அறிந்திருக்கிறார் என்று நாம் கவனிக்கிறோம். எஸ்தர் என்ற ஒரு புத்தகத்தில் 10 அதிகாரங்கள் ஒரு மிகப்பெரிய வரலாற்று பின்னணி. இந்த எஸ்தர் என்ற இந்த பெண்ணை குறித்து, இந்த அரசியை குறித்து நாம் படிக்க இருக்கிறோம். நான் இதை 8 தலைப்பாக மாற்றியிருக்கிறேன். 1வது த கிங் அரசன், 2வது அடிமை ஸ்லேவ்ஸ், 3வது அரசி த பிரின்சஸ், 4வது த பிளாட் அங்கே திட்டம் தீர்மானம், 5வது த வில்லன் அதாவது எதிரி, 6வது த நேஷன் தேசம், 7வது பொல்லாங்கனாகிய ஆமான், 8வது பூரிக்கும் பண்டிகை ஃபெஸ்டிவல். இந்த தலைப்பில் நாம் இதை படிக்க இருக்கிறோம். என்னோடு கூட எஸ்தரின் புத்தகம் 2:7 இந்த எஸ்தர் என்ற இந்த பெண் யார் என்று முதல்ல நம்ம தெரிந்து கொள்வோம். அவளுடைய பெயர் என்ன, அவளுடைய குடும்பம் என்ன, அவளுடைய சூழல் என்ன, இதை நாம் கவனிக்கும்போது நம்முடைய வாழ்க்கை கூட ஏறக்குறைய அப்படி தான் இருக்குது. கவனிப்போம். எஸ்தர் 2:7 அவள் தன் சிறிய தகப்பன் குமார்த்தியாகிய எஸ்தர் என்னும் அத்சாலை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியம் உடையவளுமாயிருந்தாள். அவள் தகப்பனும் தாயும் மரணம் அடைந்த போது மொர்தெகாய் அவளை தன் குமார்த்தியாக எடுத்துக்கொண்டான். அதாவது யூத குடும்பம் அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு காலம், பூமியெங்கும் சிதறடிக்கப்பட்டிருந்த ஒரு வேளை. அந்த நேரத்தில் நல்லா கவனிங்க, மொர்தெகாய் என்ற ஒரு மனிதன், இந்த மொர்தெகாய் அப்பா அம்மா இல்லாத ஒரு சின்ன குழந்தையை எடுத்து வளர்க்கிறார். அந்த பெண்ணுடைய பெயர் வந்து அச்சாள். ஆனால் இவளுக்கு இந்த அரசி பட்டம் கிடைத்த போது அவளுக்கு வைக்கப்பட்ட பெயர் தான் எஸ்தர். எஸ்தர்னு சொன்னால் ஏறக்குறைய விடிவெள்ளி, ஷைனிங் ஸ்டார்,
என்று நாம் சொல்லலாம். இந்த பின்னணியே மனசில் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு கால நம்முடைய வாழ்க்கையில் தாய் தகப்பன் இல்லாத ஏழைகளாக நாம் இருக்கலாம், யாருடைய பராமரிப்பிலோ வளர்ப்பிலோ வளர்க்கப்படுகிற மக்களாக இருக்கலாம், சூழ்நிலைகள் நம்மை தாழ்த்தி இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய கருத்துக்குரிய மக்களாக நாம் இருந்தால் ஏற்ற காலத்தில் சிறியவனை புழுதியிலிருந்து உயர்த்தவும், குப்பையிலிருந்து கோபுரத்துக்கு உயர்த்தவும், அடிமையை அரசால உயர்த்தவும் தேவனால் முடியும் என்பதை இந்த பாடத்தின் வழியாக நாம் கற்றுக்கொள்கிறோம். முதலாவது இந்த அரசனை பற்றி நாம் பார்ப்போம். எஸ்தர் முதலாவது அதிகாரம் முதல் வசனம், இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளை அரசாண்ட அகஸ்வேரு நாட்களிலே சம்பவித்தாவது. இந்த ஒரு வசனத்தில் அகஸ்வேரு என்பவர் பேரரசர். இந்த அரசர் 127 நாடுகளை ஆளுகிறார். அந்த நாட்டினுடைய இரண்டு எல்லைகள் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று எத்தியோப்பியா, அது மிடில் ஈஸ்டில் இருக்கு. இன்னொன்று இந்து தேசம். நீங்கள் ஆங்கில மொழிபெயர்ப்பில் பைபிளை படிச்சீங்கன்னா இந்தியா என்றே வந்திருக்கிறது. அப்போது இந்தியா வரைக்கும் அவர் அரசாண்டதாக இந்த குறிப்பில் நாம் பார்க்குறோம். 127 நாடுகளை அரசாண்ட மாமன்னன் இவர். இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம், அப்பொழுது ராஜாவை சேவிக்கிற அவனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி, ரூபவதியாக இருக்கிற கன்னி பெண்களை ராஜாவுக்கு தேட வேண்டும், அதற்காக ராஜா தம்முடைய ராஜ்யத்தின் நாடுகளிலெல்லாம் விசாரிப்புக்காரரை வைக்க வேண்டும், இவர்கள் ரூபவதியாக இருக்கிற சகல கன்னி பெண்களையும் கூட்டி சூசான் அரண்மனையில் இருக்கிற கன்னி மாடத்துக்கு அழைத்து வந்து ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய யாகாவின் வசத்திலே ஒப்புவிக்க வேண்டும், அவர்களுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளை அவர்கள் கொடுக்கப்பட வேண்டும். அப்பொழுது ராஜாவின் கண்களுக்கு பிரியமான கன்னி வஸ்திக்கு பதிலாக பட்டத்து ஸ்திரீயாக வேண்டும் என்றார்கள். இந்த வார்த்தை ராஜாவுக்கு நலமாய் தோன்றினபடியால் அப்படியே செய்தான். இந்த வரலாற்று பின்னணியே மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது இந்த மாபெரும் மாமன்னனாகிய அகஸ்வேரு ராஜாவுக்கு ஒரு மனைவியை தேடுகிறார்கள். 127 நாடுகளில் தேடுகிறார்கள். அவர்கள் கன்னியாக இருக்க வேண்டும், ரூபவதியாக இருக்க வேண்டும், சௌந்தரியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்களை எல்லாம் கொண்டு வந்து அவர்களை சுத்திகரித்து அதிலே இருந்து ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். இந்த காட்சி இயேசு கிறிஸ்துவுக்குள்ள பாவமுள்ள மக்களாகிய நம்மை அவர் ரட்சிக்கும் போது நம் அனைவரும் ரட்சிக்கப்பட்ட ஒரு மக்களாக கிறிஸ்துவுக்கு ஒரு கன்னியை போல் இருக்கிறோம், கிறிஸ்து ராஜாவை போல் இருக்கிறார் என்ற ஒரு வர்ணனையை எபேசியர் 5 அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். கரை திரையற்ற பழுதற்ற சபை கிறிஸ்து முன்பாக மனவாட்டியாக இருக்கிறது என்று நாம் படிக்கிறோம். இப்பொழுது எஸ்தர் 2 அதிகாரம் 14 வசனம், சாயங்காலத்திலே அவள் உள்ளே பிரவேசித்து, காலமே அபிமான ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய சாஸ்திரக்காரனுடைய விசாரிப்புக்குள் இருக்கிற ஸ்திரீகள் 2 மாடத்துக்கு திரும்பி வருவாள், ராஜா தன்னை விரும்பி பேர் சொல்லி அழைத்தால் ஒழிய அவள் ஒருபோதும் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்க கூடாது. மொர்தெகாய் தனக்கு குமார்த்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகிய அபியேலின் குமார்த்தியுமான எஸ்தர் ராஜாவினிடத்திலே பிரவேசிப்பதற்கு முறை வந்தபோது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய யோகாய் நியமித்த காரியமே இல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது. அப்படியே எஸ்தர் ராஜாவாகிய அகஸ்வேரு அரசாளுகிற 7 வருஷம்
நேபத் மாதமாகிய பத்தாம் மாதத்திலே ராஜாவினிடத்தின் அரண்மனையிலே கொண்டு போகப்பட்டாள். ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் முகத்திலே அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரத்தின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான். இந்த வரலாற்று பின்னணி ஆச்சரியமான ஒன்று. இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், 127 நாடுகளில் இருந்து தேடி கண்டுபிடிக்கப்பட்ட எத்தனையோ கன்னி பெண்கள் எல்லாருக்கும் முன்பாக அடிமை தேசத்திலிருந்து வந்த இந்த எஸ்தர் என்று அழைக்கப்படுகிற அக்சாள் தேவனால அவருடைய கிருபை கிடைத்ததுனால ராஜா அவள் மீது தயை வைத்தான், அன்பு கூர்ந்தான். ராஜா தன்னுடைய கையை நீட்டி அவளை காண்பித்த போது அவள் அவன் அருகிலே வந்தாள். காரணம், எல்லாரும் ராஜா கையை காட்டுறதுக்கு முன்னால எந்த ஒரு கன்னிகையும் முன்னால வந்துட முடியாது. ராஜா கையை யாருக்கு நேராக காட்டுகிறாரோ அவள் மட்டும்தான் வர முடியும். பாருங்க, தேவனுடைய கிருபை யார் என்னான்னு தெரியாம அந்த அடிமை பெண்ணை ராஜா கையை நீட்டி காண்பித்தார், தன்னுடைய கோலை அங்கே காண்பித்தார். அவ்வளவுதான். இப்பொழுது எஸ்தர் 127 நாடுகளை அரசாளும் அகஸ்வேரு ராஜாவின் பட்டத்து இளவரசியாக அவளுடைய தலையிலே கிரீடம் தரிப்பிக்கப்பட்டு அவனுக்கு அருகில் வந்து அமர்ந்தாள். இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்றோம்னா, நாம் தேவனுக்கு முன்பாக தாழ்மையோடு பொறுமையோடு அவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்து நம்முடைய உள்ளான மனதில் அமைதியில் உள்ள ஆவியோடு சாந்தம் உள்ளவர்களாக வாழும்போது ஏற்ற காலத்தில் நல்ல ஒரு கணவனை, நல்ல ஒரு குடும்பத்தை, நல்ல ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு ஏற்பாடு செய்வார், நல்வழியிலே நடத்துவார். இதுதான் இந்த எஸ்தர் இடத்துல நாம் கற்றுக்கொண்ட ஒரு பாடமாக இருக்கிறது. எப்போதும் சாத்தானுக்கு தேவனுடைய ஜனங்கள் நன்றாக இருப்பது பிடிக்காது. திரைப்படங்களில் ஹீரோ வில்லன் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த வில்லன் இருக்கார, எதுக்காக அந்த ஹீரோவை துரத்தி துரத்தி அடிக்கிறாருன்னு நமக்கு தெரியாது. எல்லா படத்துலையும் ஒரு வில்லன் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் பைபிளில் ஆதியாகமும் 3வது அதிகாரத்திலிருந்து மனிதனுடைய எதிரியாகிய அந்த வில்லன், அந்த சாத்தான், அவனை குறித்து நாம் படிக்கிறோம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனத்தில் படிக்கிறோம், உங்கள் எதிரியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கெர்ஜிக்கிற சிங்கம் போல சுற்றி தேடி வகை தேடி அலைகிறான் என்று நாம் படிக்கிறோம். பிசாசானவன் நம்மை விழுங்குவதற்காக தேடுகிறான் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து பசியும் தாகமும் அடைந்த போது கல்லை எடுத்து கொடுத்து இதை அப்பமாக்கி சாப்பிடு என்று அவரை சோதித்தான் என்று பார்க்கின்றோம். அதுபோல இந்த எஸ்தருடைய வாழ்க்கையில் ஒரு எதிரி உருவாக்கப்படுறான். அந்த எதிரி யாருன்னு சொன்னால், ஏறக்குறைய அந்த அரசனுடைய சேனாதிபதி தான், அதிகாரமிக்க ஒரு மனிதன். அவனுடைய பேர் ஆமான். இந்த மனிதனுக்கு இந்த ராஜகுமாரத்தி, அவருடைய சிற்றப்பா, அவளுடைய ஜனங்கள், அந்த யூத ஜனங்கள் அவர்களை வேரோடு அழிக்க வேண்டும், தேசத்தில் ஒருவன் கூட உயிரோடு இருக்கக்கூடாது, இந்த மாதிரியான ஒரு எண்ணம் அவனுக்கு இருந்தது. இதை 3வது அதிகாரம் 1 வசனத்தில் பார்க்கலாம். இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகஸ்வேரு அம்தாயின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாசியனை மேன்மைப்படுத்தி தன்னில் இருக்கிற சகல பிரபுகளுக்கும் மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தினான். இப்பொழுது 5 முதல் படிக்கலாம். ஆமான் மொர்தெகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவனாய், ஆனாலும் மொர்தெகாயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்பமாய் கண்டது.
மொர்தேக்காயின் ஜனங்கள் இன்னார் என்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடியால் அகஸ்வேறு ராஜ்யமெங்கும் இருக்கிற மொர்தேக்காயின் ஜனமாகிய கவனிகள் யூதரையெல்லாம் சங்கரிக்க அவன் வகை தேடினான். மொத்த யூதர்களையும் அந்த தேசத்திலிருந்து அழிக்க வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? மொர்தேக்காயை அழிக்கணும், ராஜாத்தியாகிய எஸ்தரையும் அழிக்கணும், ஒரு பூண்டு புல்லு கூட இருக்கக்கூடாது என்பது அவனுடைய திட்டம். எவ்வளவு பெரிதான ஒரு கொடி எண்ணம் என்று பாருங்கள். இந்த திட்டத்திற்கு அந்த அகஸ்வேறு ராஜாவுக்கு தெரியாமலேயே அவருடைய முத்திரை மோதிரத்தை ஒரு கடிதத்தில் இட செய்து அந்த கடிதத்தில் அந்த தேசம் முழுவதும் இருக்கிற மற்ற தலைவர்களுக்கு நீங்கள் குறிப்பிட்ட இந்த நாளில் எல்லா யூதர்களையும் அவர்களுடைய கழுத்தை அறுத்து கொல்ல வேண்டும், சங்கரிக்க வேண்டும் என்று அவன் ஒரு ரகசிய திட்டமிடுகிறான். இதை 3:10 அப்பொழுது ராஜா தன் கையில் இருக்கிற தன் மோந்திரத்தை கழற்றி அதை ஆகாசியனான அமத்தியான் குமாரனும் யூதரின் சத்ருவுமாகிய ஆமான் இடத்துல கொடுத்து ஆமானை நோக்கி அந்த வெள்ளியை நீ வைத்துக்கொள், அந்த ஜனத்துக்கு உன் இஷ்டப்படியெல்லாம் செய்யலாம் என்றான். அதாவது அகஸ்வேறு ராஜாவுக்கு தெரியாது இவன் தான் அந்த சத்ருன்னு. சத்ரு கையிலேயே மோந்திரத்தை கையில் கட்டி கொடுத்துட்டார். இந்தப்பா நீ இதை வச்சுக்க, என்ன வேணா பண்ணிக்க, உனக்கு இவ்வளோ அதிகாரத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னா என்ன நிலைமை ஆயிருக்கும் நீங்கள் யோசிங்க. இந்த நேரத்தில் ஒரு அற்புதத்தை தேவன் செய்கிறார். இப்பொழுது எஸ்தர் 6:1 அந்த ராத்திரியில் ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்திலே வாசிக்கப்பட்டது. ராஜா ஒரு நாள் தூக்கம் இல்லை, நாட்டில் என்ன நடந்தது என்ற முக்கிய சம்பவங்கள் எல்லாம் எழுதின ஒரு புத்தகத்தை கொண்டு வந்து வாசிக்க வச்சான். ராஜா அதை கேட்டுக்கொண்டே இருந்தார். அப்படி கேட்டுக்கொண்டிருக்கும் போது ராஜாவினுடைய தலையை வெட்ட வந்த ஒரு சம்பவத்தை உரிய நேரத்தில் ராஜாவுக்கு சொன்ன ஒரு விஷயம் அவன் காதுக்கு வந்தது. 2 அப்பொழுது வாசற் காவலாளில் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்னெத்தும் தேரோசும் ராஜாவாகிய அகஸ்வேர் மேலே கைப்போடு பார்த்த செய்தியை மொர்தேக்காய்க்கு அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது. அதாவது ராஜாவை கொல்வதற்கு அரண்மனையில் இருந்த 2 முக்கியமான நபர்கள் திட்டம் தீட்டினார்கள் என்பதை மொர்தேக்காய் சொல்லிவிட்டான். எப்படியோ போய் அந்த மெசேஜை அந்த அரசனுக்கு சொல்லிட்டான். இப்போ ராஜா என்ன கேட்கிறாரு? 3 அப்பொழுது ராஜா இதற்காக மொர்தேக்காய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதுக்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர் அவனுக்கு ஒன்று செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். அவ்வளவுதான், அரசனுக்கு மிகுந்த கோபம் வந்துவிட்டது. என் உயிரை காப்பாற்றின அந்த மொர்தேக்காய்க்கு ஏன் மதிப்பு கொடுக்கவில்லை, ஏன் கனம் செய்யவில்லை, ஏன் மரியாதை தரப்படவில்லை, ஏன் அவனுக்கு பரிசு வழங்கப்படவில்லை, ஏன் அவனை உயர்த்தவில்லை என்ற ஒரு கேள்வியை கேட்டான். அந்த கோபத்தில் ஒரு சத்தம் போட்டு ஆமானை கூப்பிட்டான். ஆமானை பார்த்து அவர் கேட்கிறார். 6 ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான், கவனிங்கள், என்னையன்றி யாரை ராஜா கனம் பண்ண விரும்புவார் என்று தன் மனதிலே நினைத்து, கவனிங்கள், ராஜாவை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், ராஜா உடுத்திக் கொள்கிற ராஜ வஸ்திரம் 1, ராஜா ஏறுகிற குதிரை 2, ராஜா சிரசிலே தரிப்பிக்கப்படும் ராஜ முடி 3 கொண்டு வரப்பட வேண்டும். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுகளில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுடைய அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்பட வேண்டும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான். அதாவது ஆமான் வந்து ஏற குறைய தன்னையே ஒரு ராஜாவாக மாற்றிக்க விரும்புகிறான். ராஜா கேட்டாரு, ராஜா கனம் பண்ண விரும்புகிறவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது இதான் நேரன் பார்த்து ராஜாவினுடைய உடையும்
ராஜாவுனுடைய குதிரையும் ராஜாவுனுடைய கிரீடத்தையும் எல்லாத்தையும் அணிந்து கொண்டு இவன் வெளியே போகும்போது இவனை தானே மக்கள் ராஜான்னு சொல்லுவாங்க. ராஜா உயிரோடு இருக்கும் போதே அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு திட்டத்தை இந்த ஆமன் உண்டாக்குகிறான். ஆனால் ராஜா என்ன சொல்கிறாரு, ஆமனை பார்த்து நீ இது வரைக்கும் சொன்ன பார்த்தியா, இதில் எல்லாவற்றில் ஒன்று கூட குறையாமல் அரண்மனை வாசலில் ஒரு பிச்சைக்காரன் உட்கார்ந்துருக்கா இல்லையா, அவனுடைய பேர் முருதேக்கா இல்லையா, அவனுக்கு நீ உடனே போய் செய் என்று சொல்கிறான். இதை எஸ்தர் 6:10 நாம் பார்க்கலாம். அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, நீ சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் ராஜ அரண்மனையின் வாசலில் உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய முருதேக்காய்க்கு அந்த பிரகாரமே செய், நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றார். நாம் எதை விதைக்கிறோமோ அதை அறுக்கிறோம். இந்த முருதேக்காய் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, எப்படியாவது இந்த முருதேக்காயை கொல்லணும், அவனுடைய இனத்தையே அழிக்கணும், எஸ்தரை அந்த அரண்மனையிலிருந்து விரட்டணும், இப்படியெல்லாம் அவனுடைய மனம் போயிட்டு இருந்தது. ஆனால் அவன் கையாலேயே முருதேக்காய்க்கு எல்லா மரியாதையும் செய்யும்படி தேவன் மாற்றி விட்டார், தீர்மானங்களை மாற்றி விட்டார். அதே போல அன்பு சகோதரனே சகோதரியே, தேவனுடைய பிள்ளைகளாக நாம் வாழ்கிற வாழ்க்கையும் நம்முடைய கிரியைகளையும் நம்முடைய நற்கிரியைகளையும் தேவன் மறந்து விடுவதற்கு அநீதி உள்ளவர் அல்லவே. எபிரேயர் 6:10 ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததனாலும் செய்து வருகிறதுனாலும் கவனிங்கள், தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. அப்போ கடவுள் வந்து நம்முடைய நற்கிரியைகளை மறந்து விட மாட்டார், ஏற்ற காலத்திலே நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திலே அடங்கிருங்கள் என்ற அந்த வசனம் எவ்வளவு உண்மையா இருக்கிறது. ஆமான் தன்னுடைய மனதில் என்ன நினைத்து கொண்டிருக்கிறான் பாருங்க, இது 5:13 முதல். ஆனாலும் அந்த யூதனாகிய முருதேக்காய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிறதை நான் காணும் அளவும் அதில் எல்லாம் எனக்கு ஒன்றுமில்லை. அப்பொழுது அவன் மனைவியாகிய சிரேஷும் அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து, 50 முழ உயரமான ஒரு தூக்கு மரம் செய்யப்பட வேண்டும், அதிலே முருதேக்காயை தூக்கி போடும்படி நாளை தினம் நீர் ராஜாவுக்கு சொல்ல வேண்டும், பின்பு சந்தோஷமாய் ராஜாவோடு கூட விருந்துக்கு போவோம் என்றார்கள். இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டதனாலே தூக்கு மரத்தை செய்வித்தார். இப்பொழுது ராஜா கனம் பண்ண விரும்புகிற அந்த மனிதனுக்கு சகல மரியாதை கொடுக்கப்பட்ட அந்த மனிதனை 50 முழ உயரம் ஒரு தூக்கு அதில் தூக்கி போட்டால் ஊரில் இருக்கிற பட்டணத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் பார்ப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு மரண தண்டனையை அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆமானும் அவனுடைய குடும்பமும் குறிப்பாக அவனுடைய மனைவியும் திட்டமிட்டார்கள். அதே மாதிரி ஒரு தூக்கு மரத்தை செஞ்சு வச்சான். ஆனால் நடந்தது வேற. நேரத்தை கருதி நான் சுருக்கமாக சில வசனங்களை சொல்கிறேன், நீங்கள் இந்த 10 வீட்டில் வாசிக்கணும். எஸ்தர் 7:2 இரண்டாம் நாள் விருந்தில் திராட்சரசம் பரிமாறப்படும் போது ராஜா எஸ்தரை நோக்கி, கவனிகள், எஸ்தர் ராஜாத்தியே உன் வேண்டுதல் என்ன, அது உனக்கு கொடுக்கப்படும், நீ கேட்கிற மன்றாட்டி என்ன, நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றான். கடவுள் பாருங்க எப்படி கொண்டு வந்து சூழ்நிலைகளை மாற்றுகிறார். அந்த 127 நாடுகளை அரசாளுகிற மாமன்னன் ராஜாதி ராஜா தன்னுடைய தேசத்தில் பாதியை நீ கேட்டால் கூட ராஜாத்திக்கு நான் கொடுக்க தயாராக இருக்கிற, நீ கேள் உன் விருப்பம் என்ன என்று கேட்கிறான். அந்த நேரத்தில் எஸ்தர் தன் மனதில் உள்ள அந்த வருத்தத்தை பேரரசனுக்கு தெரிவிக்கிறாள். காரணம் என்னென்னா, அந்த யூத ஜனங்கள் அனைவரையும் துண்டோடு அழிக்கும்படி ஒரு நாளை குறித்து ராஜாவின் முத்திரையிட்டு தேசமெங்கெல்லாம் அனுப்பப்பட்ட செய்தி ராஜாவுக்கு தெரியாது. ஆகவே
இங்கே எஸ்தர் ராஜாவுக்கு இந்த தகவலை சொல்றார். கவனிப்போம் மூன்றாவது வசனம். அப்பொழுது ராஜாத்தியாகிய எஸ்தர் பிரதியுத்தரமாக, ராஜாவே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் என் வேண்டுதலுக்கும் என் ஜீவனுக்கும் என் மன்றாட்டுக்கும் கவனிங்கள், என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. எங்களை அழித்து கொண்டு நிர்மூலமாக்கும்படி நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டோம், அடிமைகளாகவும் வெள்ளாட்டிகளாகவும் விற்கப்பட்டோம். நான் மௌனமாயிருப்பேன். இப்பொழுது ராஜாவுக்கு உண்டாகும் நஷ்டத்துக்கு அந்த சத்துரு உத்தரவாதம் பண்ண முடியாது என்றாள். அதாவது எஸ்தர் ராணி தன் மனதில் உள்ள அந்த கஷ்டத்தை, பாரத்தை, அந்த வேதனையை, அந்த கொடிய பேரழிவை குறித்து அரசனுக்கு தெரிவித்தாள். இதை கேட்ட அரசனுக்கு அப்போதான் தெரிஞ்சது, எஸ்தர் ராணி, மொர்தேகாய், இன்னும் அந்த எல்லா யூதர்களும் அழிப்பதற்கு அந்த மொர்தேகாய் தான் காரணம்னு தெரிஞ்சது. அந்த வேளையில் ராஜாவுக்கு வந்த கோபம் கொஞ்ச நஞ்சம் அல்ல. இதை அறிந்து கொண்ட ஆமான் எஸ்தருடைய படுக்கையில், அவளுடைய காலடியில் வந்து விழுந்து தன்னை காப்பாற்றும்படி கெஞ்சுகிறான். ஆனால் அரசன் அதை பார்த்தான். நான் இருக்கும்போது என் மனைவியின் படுக்கையில் வந்து விழுகிறாயா என்று கடுங்கோபம் கொண்டான். ஒரு வார்த்தை சொன்ன உடனே அங்கிருந்த போர் வீரர்கள் அவனுடைய முகத்தை மூடி போட்டார்களாம். கவனிப்போம் எட்டாவது வசனம். ராஜா அரண்மனை தோட்டத்தில் இருந்த திராட்சை ரசம் பரிமாறப்பட்ட இடத்துக்கு திரும்பி வருகையில் எஸ்தர் உட்கார்ந்திருந்த மெத்தையின் மேல் ஆமான் விழுந்து கிடந்தான். அப்பொழுது ராஜா, நான் அரண்மனையில் இருக்கும்போதே என் கண் முன்னே இவன் ராஜாத்திய பலவந்தம் செய்ய வேண்டும் இருக்கிறானே என்றான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயிலிருந்து பிறந்த உடனே ஆமானின் முகத்தை மூடி போட்டார்கள். இப்பொழுது பத்தாவது வசனம். அப்படியே ஆமான் மொர்தேகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானை தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கிரகம் தணிந்தது. இப்பொழுது வில்லன் அழிந்து போனார். எல்லா யூத ஜனங்களும் காப்பாற்றப்படுறாங்க. இதை வரலாற்றில் அந்த எஸ்தர் ஒரு பேர் அழிவை தடுத்த மாபெரும் ராஜாத்தியாகவும், 127 தேசங்களுக்கான ஒரு அரசியாகவும், அந்த மாபெரும் அரசனுடைய நல்ல ஒரு மனைவியாகவும் வாழ்ந்தார்கள். இதைத்தான் யூதர்கள் இன்னைய தேதி வரைக்கும் அவங்க ஊரில், நம்ம ஊர் தீபாவளி மாதிரி பூரியம் என்ற ஒரு பண்டிகை, அப்பொழுது பலவிதமான வெளிச்சங்களை ஏற்றி அவர்கள் அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுகிறார்கள். இதை எஸ்தர் 9:28 நீங்கள் பார்க்கலாம். இந்த நாட்கள் எல்லா தலைமுறைகளிலும் வம்சங்களிலும் தேசங்களிலும் ஊர்களிலும் நினைவு கூறப்பட்டு ஆசரிக்கப்பட வேண்டும் என்பதையும், இதை பூரிம் என்னும் பண்டிகை நாட்கள் யூதருக்குள்ளே தவறி போகாமலும், அவைகளை நினைவு கூறுதல் தங்கள் சந்ததியாருக்குள்ளே ஒழிந்து போகாமலும் இருக்க வேண்டும் என்று, தங்கள் மேலும் தங்கள் சந்ததியார் மேலும் தங்கள் மார்க்கத்தில் அமையப் போகிற யாவர் மேலும் கடனாக நியமித்து கொண்டார்கள். அதாவது எஸ்தர் செய்த இந்த அற்புத செயல் யூத குடும்பத்தை காப்பாற்றியது. அதனுடைய தொடர்ச்சி தான் பூரியம் பண்டிகை. இந்நாள் வரைக்கும் யூதர்கள் மத்தியில் அந்த பூரியம் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. அன்பு சகோதரர்களே, இந்த நாளில் நாம் படித்த எஸ்தர் நமக்கு ஒரு நல்ல உதாரணம். எஸ்தருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அவன் அறுப்பான். அதற்கு உதாரணம் அந்த ஆமான். அவன் செய்த அந்த தூக்கு மரத்திலேயே அவனை தூக்கி போட்டாங்க. ஆகவே சத்ருவை தேவன் விசாரிப்பார் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நாளை நாம் சந்திப்போம். பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த அன்பான தகப்பனே, அடிமை பெண்ணாகிய எஸ்தர் தேவனால் உயர்த்தப்பட்டு 127 நாடுகளுக்கு அரசனாயிருந்த ஒருவருக்கு மனைவியாக்கப்பட்டது போல, இந்த நற்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் மத்தியில் நல்ல திருமணங்கள் அமையவும், நல்வாழ்க்கை அமையவும், ஆண்டவரே, எதிரிகள் தாழ்த்தப்படவும் வேண்டும் என்று செபிக்கிறேன். உமது பேர் அருளுக்கும் அவர்களை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்த நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.
பெரிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விடகுணம் மாறிற்றா ஆட்டுக்குட்டி என்ற தத்தினால் குற்றம் நீங்கி விடகுணமாறிற்ற தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி திருமறை நேரம் 58 சர்ச் தெரு குமரன் நகர் சென்னை 682 தொலைபேசி எண் 044-255-0882 செல்போன் 9385500882